வணக்கம். வேலைக்கு செல்லும் பெண்கள் முதல் வீட்டை நிர்வகித்து வரும் இல்லத்தரசிகள் வரை அனைவருக்கும் உதவியாக இருக்கிறது ப்ரெஷர் குக்கர். பெண்களுக்கு ப்ரெஷர் ஏறாமல் சமையலை எளிதாக முடிப்பதற்கு உதவும் இந்த குக்கரை சரியான முறையில் பராமரிக்க வேண்டியது அவசியம். அதுக்கான சில தகவல்களை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கரில் உணவு சமைக்கும்போது 90-95% ஊட்டச்சத்துக்கள் வீணாகாமல் கிடைப்பதான் இத்தாலியில் ஜேர்னல் ஆஃப் ஃபுட் சயின்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் தெரிய வந்திருக்கு. ப்ரெஷர் குக்கரில் பார்த்தீங்கன்னா அலுமினியம், காப்பர், எஸ்எஸ்டீல்ஸ், டைட்டானியம்னு பல வகையான உலோகங்களில் இந்த நம்மளுக்கு குக்கர்கள் கிடைக்குது. இவற்றில் அலுமினியத்தால் தயாரிக்கப்பட்ட ப்ரெஷர் குக்கரை உபயோகிக்கிறத தவிர்க்கிறது நல்லது. ப்ரெஷர் குக்கரில் பயன்படுத்துகிற கேஸ்கட் அப்படிங்கிற ரப்பர் வளையத்தை உபயோகப்படுத்தாத போது குக்கர்லிருந்து கலற்றி குளிர்சாதன பெட்டியின் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இந்த வசதி இல்லாதவங்க அகலமான பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் அந்த கேஸ்கட்டை போட்டு வைக்கணும். இதன் மூலம் கேஸ்கட் விரைவாக சேதமடைவதை தடுக்க முடியும். 6 மாதம் அல்லது வருடத்திற்கு ஒரு முறை கேஸ்கட்டை அவசியம் மாற்ற வேண்டும். ப்ரெஷர் குக்கரின் மூடியில் இருக்கிற துவாரங்களில் ஏற்படுற அடைப்பை சிறு ஊசியின் உதவியால் நீக்கி சுத்தமாக வச்சிருக்கணும். சமையல் முடிஞ்சதுக்கு அப்புறமா குக்கரில் சமைத்த உணவை வேறு பாத்திரத்தில் மாற்றிவிட்டு சுத்தமாக கழுவி உலர வைக்க வேண்டும். வெயிலில் 10 நிமிடம் வரை உலர வைக்கிறது சிறந்தது. ப்ரெஷர் குக்கரில் சமைக்கும் போது அதில் பாதி அல்லது முக்கால் பாகம் தான் சமைக்கிற உணவுப் பொருள் இருக்கணும். முழு கொள்ளளவு வரைக்கும் இருக்கிற மாதிரி சமைக்கக்கூடாது. குக்கரை மூடும் போதே விசில் போடாமல் நீராவி நன்றாக வெளிவர ஆரம்பித்த பிறகு அதில் விசிலை பொருத்துறது நல்லது. இதன் மூலம் குக்கர் வந்து சீராக இயங்குவதோடு நீண்ட நாள் உழைக்கவும் செய்யும். ப்ரெஷர் குக்கரில் நேரடியாக சமைக்கிறத தவிர்த்து உள்ளே ஒரு எவர் சில்வர் பாத்திரத்தை வச்சு உணவு சமைக்கிறது ரொம்பவும் சிறந்தது. சமைத்து முடித்ததும் குக்கரின் அழுத்தம் முற்றிலும் அடங்கிய பின்னர் தான் திறக்கணும். ப்ரெஷர் குக்கரில் இருக்கிற கைப்பிடிகளில் இருக்கிற திருகுகள் துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அதை மாதம் ஒரு முறை கலற்றி சிறிதளவு தேங்காய் எண்ணெய் தேய்த்து சுத்தம் செய்ய வேண்டியது அவசியம். திருகுகள் கலன்று வராமல் சரியாக பொருந்தி இருக்குதா அப்படிங்கிறதையும் அவ்வப்போது சரிபார்த்துக்கணும். ப்ரெஷர் குக்கரை அதன் காலாவதி தேதிக்கு பின்னரும் பயன்படுத்துறத தவிர்த்துக்கணும். அவ்வாறு பயன்படுத்தினால் ஆபத்து ஏற்பட வாய்ப்பு உண்டு. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.